ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரான்ஸ்டாட் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன், கரண்டாக என்ன ஜாப் ரூல் அங்கே எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த பர்சனை வந்து ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்பப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்ஸை நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே தெரிவிச்சிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வரக்கூடிய ஜாப் வேகன்சி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வெண்டர் சைட்லேருந்து பாப்பப் மெசேஜ் மாதிரி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பாப்பப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் மட்டுமே இருந்தால் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கம்பெனி பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ரான்ஸ்டாட் இந்தியன் பிரைவேட் லிமிடெட். ஸோ அங்கே கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஜாப்க்கான ரோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் ஜாப் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிஃபரன்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது பிஇ பிடெக் பிஇ பிளஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே, ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ இன் எனி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஓவராலாக கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2 இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்க பர்சனும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் நம்புகிறேன். ஸோ ஜாப்புக்கான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை தான் இப்போ கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அவங்க என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். அதாவது நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் அவாய்ட் திஸ் மெயில் ஃபார் நோட்டீஸ் பீரியட் மோர் தென் 15 டேஸ். 15 நாளுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது அப்ளை பண்ண வேணாம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இமீடியட் ஜாயினாக தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருக்காங்க. அதே மாதிரி குட் இன் ஏ கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மினிமமாச்சு இருக்கணும் அப்படின்னும். அதே மாதிரி நோட்டீஸ் பீரியட் அப்படின்ற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ஃபீல்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் ஆச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் கூட ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களுக்கான பதில் தெரிஞ்சாலும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்காக. ஸோ யார் பர்சனை வந்து நீங்கள் இப்போ ரீச் அவுட் பண்ணணும் இந்த ஒரு மெயிலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்கால் பண்ண உங்களுக்கு தெரிய போகுது. அதாவது மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணாவே போதும். ஸோ அவங்ககிட்ட வந்து உங்களுக்கான டீடெயில்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்ற விஷயத்தை நான் நம்புகிறேன். ஸோ இந்த பர்சனை வந்து ரெஸ்பெக்டிவ் பர்சனை நீங்கள் ரீச் அவுட் பண்ணி அவங்ககிட்ட உங்களுடைய ரெசியூம் அதாவது அப்டேட்டட் ரெசியூம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ குயிக்காக உங்களுக்காக அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதே மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறேன். ஸோ அங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடிய வீடியோலே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாப்க்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ப்ளஸ் மெயில் ஐடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக அப்படின்ற விஷயம் சொல்லுங்கள். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு ஏதாச்சும் எங்கள்கிட்ட டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா ஸோ தாராளமாக கேட்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து கூட பிங்க் பண்ணி இந்த ஜாப் இல்லை வேறு ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஸோ தாராளமாக எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச பதில் இல்லை ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுக்க நான் வில்லிங்காக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோன்னா உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.